அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அவர் கத்துகோ இன்னைக்கு வந்து மிக அற்புதமான ஒரு மஸ்னூன் துவா நம்ம உதவு செய்யும் ஓத வேண்டிய ஒரு துவாதான் தான் பார்க்க போகிறோம் அந்த துவா பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்போனால் மூணு விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை எல்லோரும் ஒழுவில் ஃபாலோ செஞ்சு தான் ஆகணும் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அலமதுல்லா இதுக்கப்புறம் செய்ய போகிறீங்கன்னா இன்ஷால்லாம் செய்யுங்க கண்டிப்பாக இது செஞ்சுட்டு இந்த மூன்று நான் சொல்ல போகிற மூன்று அமல்களும் ஒழுவில் ஒழு செய்த பிறகு நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இன்ஷால்லாம் உங்களோட லைஃப்பில் பறக்கத்திற்கும் இல்லை உங்களோட லைஃப்பில் பறக்கத்து வர கொஞ்சம் தாமதமாகுதுன்னா அல்லாத்தெல்லாம் நிச்சயமாக அவங்களோட சந்ததிகளில் பறக்க தருவான் கேட்கப்படுகிற துவா எப்போவுமே வந்து நிராகரிக்கப்படுவதில்லை கொஞ்சம் லேட்டாகவும் ஆன்சர் வரும் கிட்டேருந்து அப்போ அது வந்து உங்களுக்கு கிடைக்கலனா இன்ஷல்லா உங்களுடைய சந்ததிக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் இன்ஷா இன்ஷல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்கள் பின்னாடி வர சந்ததிகள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஆறாமல் வாழ்வாங்க ஆறாம வந்து என்ன என்ன சொல்கிறீங்கன்னு தெரில ரொம்ப வந்து சந்தோஷமாக நிம்மதியாக என்ன சொல்கிறது எந்த செட்டில்டாக வாழ்வாங்க சரிங்களா அதற்காக இந்த மூன்று விஷயங்களை தயவு செஞ்சு உள்ளு செய்யும் போது கடைபிடிங்க பெண்களுக்கு நான் குறிப்பு வந்து சொல்கிறேன் பெண்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் விஷயம் ஒழு செய்யும்போது நிறைய தண்ணீரை வீணாக்காதீங்க கிப்லாவை நோக்கி உட்காந்து ஒரு ஜகுல ரெண்டு ஜகுக்குள்ளேயே முடிச்சிடணும் ஒழு நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் டேப் இருக்குது எல்லா வீட்லேயும் இருக்குது கொழா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுலேயே அப்படியே கை கழுவுறது வாய் கொப்பளிக்கிறது வாய் கொப்பளிக்கும் போது அதை மூடுறது கூட எல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும் தண்ணி முன்னாடி இருக்கிற மொழ எல்லாம் தண்ணீரை கிஸ்மத்துக்கு ஈக்குவலாக பார்த்தாங்களாம் கிஸ்மத் மீன்ஸ் தலையழுத்துன்னு சொல்கிறாங்க லக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணீரை கிஸ்மத்துக்கு ஈக்குவலாக பார்த்தாங்களாம் ஒரு இது ஒரு சில புக்கில்லாம் எழுதியிருக்கு ஒரு அது வந்து நேம் எனக்கு மறந்து போச்சு அவங்களுக்கு வந்து மக்கள் ஒழு செய்யும் போது யார் ஒழு செஞ்சாங்களோ அவங்களுடைய நம்ம கையால் செஞ்ச பாவம் காலால் செஞ்ச பாவங்கள்லாம் கழுவப்படுது அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வந்திருக்கு இல்லையா அந்த ஹத்ரத்துக்கு தாலா வந்து கண்ணில் அந்த கஷ்வை கொடுத்தா ஒழு செய்யும் போது மக்களுக்கு வந்து பாவம் கழுவி போகிறத அவங்க கண்ணால் பார்க்க முடிஞ்சுதான் அவங்க வந்து அழுது அழுது யாழ் எனக்கு இந்த கஷ்ப வேண்டாம் தயவு செஞ்சு இந்த என் கிட்டேருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லி அழுது அழுது துவா கேட்டால் அந்த கஷ்வை வந்து திரும்பி அல்லா தாலாவை எடுத்துக்க சொன்னாங்களா அல்லாஹால எடுத்துக்கிட்டாங்களா அந்த கஷ்ப இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது ஒழு செய்யும் போது வந்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒழுவை பற்றி சொல்லணுன்னா நிறைய ஹதீஸ் ஒன் ஆர் கூட ஆகலாம் அவ்வளோ பெரிய ஹதீஸ்கள் சொல்லலாம் அதெல்லாம் வேண்டாம் ஒழு செய்யும் போது தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணீர் வந்து தலையழுத்துக்கு ஈக்குவலாக முன்னாடி இருந்த மொஹதிசின்கள்லாம் பார்த்தாங்க பெண்களுக்கான குறிப்பு என்னன்னா பெண்கள் வந்து ஒழு மட்டும் பண்ணுறதில்ல வீட்டில் பாத்திரம் வளர்க்குறோம் துணி துவைக்கிறோம் நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா அப்போ வந்து தண்ணீரை வந்து பார்த்து சிக்கனமாக யூஸ் பண்ணுங்க பெண்கள் இரண்டாவது விஷயம் ஒழு செய்யும் போது மிஸ்வாக் வந்து முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க பண்றதுக்கு நான் இந்த சொல்ல போகிற இந்த துவா பின்னாடி வீடியோவில் வரப்போற துவாவை வந்து ஒலுவில் எவ்வளவு முறைகள் ஓத முடியுதோ அவ்வளவு முறைகள் ஓதுங்க அதுக்காக இந்த துவா ஒரு லைன் தான் இருக்கும் ஒரு லைனில் ஒன்றரை லைன் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம அதிக முறை ஓதணும்னு சொல்லி கட 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 கடன் மீனிங்கே இல்லாமல் ஓதாதீங்க நிறுத்தி நிதானமாக ஐந்து முறைகள் ஆறு முறைகள் எவ்வளவு முறைகள் ஒலு செய்கிற வரைக்கும் ஓத முடியுதோ அவ்வளவு முறைகள் ஒரு செய்கிற வரைக்கும் ஓதுங்க ஒரு முறை மட்டுமே இல்லை எவ்வளவு முறைகள் முடியுதோ அவ்வளவு முறைகள் ஓதுங்க அது சிறந்தது எல்லாம் வந்து பறக்கத்துக்கான எல்லா வாயில்களையும் திறந்து வைப்பான் மூன்றாவது விஷயம் ஒழு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த டேப் தண்ணியோ அந்த ஜக்கு தண்ணியோ எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து மூன்று சொட்டு மூன்று மடக்கு குடிங்க மூன்று மடக்குன்னா தெரியும் இல்லையா முழுங்குறோம் இல்லையா அந்த மாதிரி மூன்று மடக்கு குடிங்க அது வந்து உப்பு தண்ணி உப்பு தண்ணியில் நாங்கள் குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் மூன்று சொட்டு குடிங்க சரிங்களா ஹடீஸ்கல்லில் வருது சில நீர்களுக்கு வந்து எல்லா நோயையும் குணமாக்குற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் முதல்ல எடுத்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தம்சம் நீர் தான் இரண்டாவது வந்து மழைநீர் நீர் வந்து அல்லா தலா கொடுக்கறதால அதில் வந்து சில நோய்களுக்கான நிவாரணம் இருக்குது மூன்றாவது வந்து ஒழு செய்து முடித்ததுக்கு அப்புறம் குடிக்கப்படுகின்ற அந்த மூன்று சொட்டு நீரோ இல்லை மடக்கு நீரோ மடக்கு குடிங்க அதான் சிறந்தது இல்லை சொட்டு குடிங்க நோம்பு நோம்பில் தண்ணி குடிக்கலாமலாம் கரவே கூடாது அந்த ஒழுவு தண்ணியாகவும் இருந்தாலும் சரி நோம்பில் எதுவும் சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால் நோம்பு இருக்கிற சமயத்தில் அதை குளிக்க குடிக்க வேண்டாம் மற்றபடி நம்ம எல்லாமே வந்து தாராளமாக வந்து மூன்று சொட்டு தண்ணி குடிக்கலாம் சரிங்களா ஒழுவை பற்றி இன்னும் நிறைய ஹதிஸ்கள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இதில் மூன்று முக்கிய பாயிண்ட் மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் தண்ணீரை முடிந்த அளவுக்கு வேஸ்ட் ஆக்காதீங்க கீழே உட்காந்து நம்ம ஒழு பண்ணுற மாதிரி பாருங்கள் நின்னுட்டு பண்ணாமல் ஒரு சிலர் வீட்டிலே வந்து இப்போ வந்து அந்த ட்ரம்முகளில் தண்ணி பிடிச்சி ஒலு செய்கிற பழக்கம் இந்த ட்ரம்முகளில் தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுற பழக்கம் இன்னும் இருக்குது நான் கிராமத்தில் பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெண்டு மக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதுமானது குழா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒசு பண்ணுறீங்க அப்படின்னா கை கழுவிட்டுருக்கீங்க கை வந்து நம்ம ரப் பண்ணுறோம் இல்லையா அந்த நேரத்தில் குழா மூடிட்டு ரப் பண்ணுங்கள் வாய் குப்பிடிக்கும் போது இந்த கை விட்டு நம்ம இப்படி பண்ணுறோம் இல்லையா வாய்க்குள்ளே பள்ளி வளர்க்குற மாதிரி அப்போ வந்து தண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் நாசிக்கு நீர் செலுத்திட்டு கையால் அலசுகிறோம் இல்லையா அப்போ தண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் என்ன சொல்லுது மசாஜ் செய்யும்போது தண்ணி பாட்டி கீழே போகுது மசாஜ் செய்யும்போது கையை நினச்சா போறோம் இல்லையா கையை நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மசாஜ் செய்யுங்க தண்ணியை எவ்வளவு மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு மிச்சப்படுத்துங்க ஏன்னா வந்து கிட்ட அந்த தண்ணீருக்கும் போய் நம்ம பதில் சொல்லணும் சஹி ஹதீஸ்களே இது இருக்குது அந்த தண்ணீருக்கும் போய் நம்ம ஒதில் சொல்ல வேண்டியது சரிங்களா ரெண்டாவது விஷயம் இந்த துவாவை ஓதுங்க பின்னாடி சொல்கிற துவாவை வந்து எவ்வளவு முறைகள் ரஷ் பண்ணாமல் சீக்கிரம் ஓதணும் சீக்கிரம் ஓதனும் யோ பன்னெண்டு முறை ஓதணும் பதினஞ்சு முறை ஓதணும் அந்த மாதிரி இல்லை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அர்த்தம் புரிஞ்சு நம்ம ஓதினாலும் ஒரு ஐந்து முறைகள் ஓதினாலும் அந்த ஒழு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ முறை ஓத முடியுதோ அவ்வளோ முறைகள் பொறுமையாக ஓதினாலே போதுமானது மூன்றாவது விஷயம் ஒழு செய்து முடித்ததுக்கப்புறம் மூன்று சொட்டு மூன்று மடக்கு இல்லை மூன்று சொட்டு தண்ணீர் குடிக்கிறது மிகச்சிறந்தது இந்த துவா சொல்கிறேன் தமிழை எழுதி வச்சிருக்காங்க அலமதுல்ல இந்த புக்கு பேர் வந்து மஸ்னு எல் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் நம்ம தினமும் ஓதிட்டு வர சுண்ணத்தான துவாக்களோட தொகுப்பு தான் வந்து மஸ்னூன் துவா இது வந்து புக்கு வந்து குரானியா புக் டிப்போ மதுரை எழுதின ஹஜரத் பேர்லாம் எழுதலப்பா இதில் சும்மா கைக்கு அடக்கமாக ஒரு கைக்கு அடக்கமாக அவ்வளோதான் இருக்கு அந்த புக்கு சின்னதாக குட்டியா சரிங்களா மஸ்னூன் துவா துவா ஏ மஸ்னூன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு துவாவை இன்னொரு முறை ஓதி காட்டுறேன் தயவு செஞ்சு மரணம் செஞ்சுக்கோங்க ரொம்ப அற்புதமானதுவா இதற்கான அர்த்தம் யா அல்லா என் பாவங்களை மன்னித்து தருள்வாயாக மேலும் என் வீட்டை கவரை விஸ்தீரணமாக்குவாயாக மேலும் எனது ரிஸ்க் வருவாயில் வரக்கத்தை கொடுப்பாயாக இதில் மூணு விஷயம் வந்து நம்ம துவாக்கிக்கிறோம் மூணு விஷயத்த விரிதாக்கி தருமாறு அல்லாஹ் கிட்ட துவாக்கிக்கிறோம் பாவங்களை மன்னி தர்றதுக்கு பாவங்கள் மன்னித்தரோன்னு நாங்கள் பாவங்கள் கம்மியாக செஞ்சாலே வந்து அல்லாஹாலோட நெருக்கத்தை பெறலாம் அல்லாஹாலாவோட நெருக்கத்தை பெறும்போது நாமளும் அப்தால்கள் ஆகலாம் நம்ம கை ஏந்திரத்துக்கு முன்னாடி அல்லாஹாலா நம்மளுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டே எல்லா துவாவலையும் நிறைவேற்றுவான் அது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னோட வீட்டை கபரை விஸ்தீரணமாக்குவாயாக வீடாக இருந்தாலும் சரி கபராக இருந்தாலும் சரி கபர் தான் வந்து கயாம் அந்த ஐயாமத்து வரைக்கும் இறந்ததுலேருந்து ஹயாமத்து வரைக்கும் நம்ம இருக்க போகிற வீடு அதுதான் இல்லையா இந்த வீட்டை விஸ்தீரணம் ஆக்கவாயாக இந்த இடத்துல உங்கள் வீட்டில் பைக் இல்லை பைக்கை நீயத்தை வச்சு இந்த துவா ஓதுங்க கார் இல்லை காரை நீயத்தை வச்சு இந்த துவா ஓதுங்க ஏசி இல்லை ஏசி நீயத்தை வச்சு இந்த துவா ஓதுங்க வீடு இல்லை இல்லை வீடு சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக வேணும் எனக்கு விஸ்தீரணம் ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம் சரிங்களா வீடு இல்லை இந்த வீடு வந்து நீங்கள் இந்த துவாக்குள்ளே வச்சு கேளுங்க இந்த பொருள் இல்லை ஃப்ரிட்ஜு இல்லை அந்த ஃப்ரிட்ஜை வேணும் வாஷிங் மிஷின் இல்லை வாஷிங் மிஷின் வேணும் நீ அதெல்லாம் எனக்கு குடு நீ அதில் பறக்க செய் இந்த வசீலி தாரி அப்படின்னு வருது இல்லையா அந்த தாரின்னு ஓதும்போது எதே எது வந்து உங்களுக்கு வாங்கணும் எதே இதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க மனசு ஏங்குதோ நான் சொன்னேன் இல்லையா காரு பைக்கு வீடே வந்து கொஞ்சம் பெருசா வேணும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஓவன் வேணும் எதுவாக இருந்தாலும் அதை மனசுல நீயத்து வச்சு யெல்லாம் எனக்கு இதில் பறக்கத்து செய் எனக்கு இது வேணும்னு சொல்லி ஓதுங்க மேலும் எனது ரிஸ்க்கு வருவாயில் பறக்கத்துக்கு எனக்கு ரிஸுக்குலேயும் பறக்கத்து கொடு ரிசுக்குன்னா அது வந்து வாழ்நாளையும் குடிக்கும் குறிக்கும் நல்ல வாழ்நாளையும் குறிக்கும் வீட்டில் சாப்பிட்றோம்லையும் அதிலையும் குறிக்கும் ரிஸுக்குன்னா பறக்கத்தையும் குறிக்கும் சரிங்களா இந்த மூணு இடத்துல நம்ம நீயத் வச்சு ஓதனா இன்ஷவா அல்லாஹாலா எல்லாமே வந்து நாடுனா அவன் நாடுனா கொடுப்பான்னா கொடுப்பான் கொடுக்கணும் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னா கொடுப்பான் இல்லைன்னா உங்களோட சந்ததிகளுக்கு உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட சந்ததிகளுக்கு நிச்சயமாக கொடுப்பான் இது வந்து யார் வேணா எப்போ வேணா செய்யும் போது ஓதலாம் ஒலுவை பற்றின ஒரு ஹதீஸு அல் ஒசூ மிஃப்தா சலா அல் ஒசூ மிஃப்தூ சலா இது வந்து நபீஸ் அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்ன சகி ஹதீஸ்கள் இருக்கு தான் வந்து தொழுகைக்கான திறவுகோள் தொழுகைக்கு மட்டும் இல்லை குரான் வந்து ஒழு இல்லாமல் யா எந்த வீடில் ஹுரான் ஒழு இல்லாமல் தொடப்படுதோ அந்த வீடை விட்டு வறுமை போவே போவாது அந்த வீட்டில் வறுமை வாட்டி எடுக்கும் அப்படின்னு கூட ஹரீஸ்கள் நிறைய இருக்கு எல்லாமே திக்ரு பண்ணுறோம் குரான் உதை போகிறோம் தொழுகை போகிறோம் அப்படின்னாலும் அந்த ஒழு வந்து நம்ம நோம்பு திறக்கும் போது கூட நம்ம ஒழு பண்ணிட்டு தான் உட்காந்து நோம்பு திறக்கிறோம் கிட்டத்தட்ட முக்காவாசி அமல்களுக்கு நம்ம ஒழு செய்கிறோம் கடுமையான குளிப்பு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒழு செஞ்சுட்டு தான் டாய்லெட் போகிறோம் கிட்டத்தட்ட முக்காவாசி இஸ்லாத்தில் என்னென்ன திக்கருகள் அமல்கள் நம்ம செய்கிறோமோ அது எல்லாத்துக்கும் ஒழு செய்கிறோம் அதுக்காக ஒவ்வொரு தடவை ஒழு செய்யும் போது இந்த அஞ்சு பேரை தொழுகை மட்டும் இல்லாமல் குரான் சும்மா ஓத போகிறேன் அப்பவும் செய்ங்க எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒழு செய்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த துவாவை மறக்காமல் ஓதிடுவாங்க பெண்கள் வந்து மாதவிடாய் டைமில் குரான் ஓதுறது தான் வந்து கூடாது குரான் ஓதுறது தொழுகிறது தான் கூடாது மற்றபடி திகர்கள் செய்யலாம் திகர்கள் செய்கிறதுக்கு ஒழு செஞ்சால் அவங்களுக்கு ஒழுவும் கூடும் அப்பவும் கூட நீங்கள் இதை வந்து தாராளமாக இதை நீர்த்துவச்சுட்டு இதை நீங்கள் ஓதிட்டு வரலாம் பெண்கள் வந்து இல்லையா அந்த இடத்துல பெண்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்கோ அதையும் வந்து தாராளமாக கேட்டுட்டு வரலாம் நமக்கு ஏதாவது விருப்பம் இருக்கும் இல்லையா நமக்கு தனிப்பட்ட விருப்பம் இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி அதையும் வந்து அல்லாஹால எனக்கு இதில் வரக்கட் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரலாம் முக்கியமான ஒரு விஷயம் பொருட்கள் வாங்குறதை விட ஏனாம் நிம்மதியான வாழ்க்கையை கூட அப்படின்னு சொல்லி எல்லாரும் மென்ஷன் பண்ணி இதுவாக கேட்டுட்டு வாங்க எண்ணிக்கை இல்லை குறிப்பிட்ட எண்ணிக்கை இவ்வளவுதான் ஓதணும் அவ்வளவுதான் ஓதணும்லாம் இல்ல எவ்வளவு வேணாலும் ஓதலாம் அதிகமாக ஓதணும் அதிகமாக ஓதணுன்ற இதில் வந்து ரஷ் பண்ணாதீங்க ஃபாஸ்ட்டாக ஓதாதீங்க ஸ்லோவாக ஓதுனாலும் ஒரு ஐந்து முறை ஆறு முறை ஓதுனாலும் ஸ்லோவாக நல்லா பொருள் புரிந்து அந்த வசி எலிஃபி தாரி அந்த இடத்துல அவங்களுடைய நோக்கங்களை வச்சு ஓதுங்க இன்ஷாலும் அல்லாஹாலா எல்லாருக்கும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கணும் ஆமீன் சும்மா ஆமீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கு அனுக்கூலி தருவான் جزاك الله خيره